எந்த மயில் அழகா இருக்கும், ஆண் மயிலா பெண் மயிலா? ஆண் மயில் அழகாக இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு. யான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல. அது என்ன காரணம்னா, முருகப்பெருமான் ஆணுக்கு பிறந்தார். ஒரு ஆண் மயில் மீது தான் அந்த முருகப்பெருமான் வாகனமாக இருக்க முடியும். பெண்மயில் மேலே ஏறினா உலகம் என்ன சொல்லும்? உலகம் என்ன சொல்லும்? இந்த முருகப்பெருமான் ஒரு பொம்பளை மயில் மேலே ஏறி பறக்கிறார். அதையும் நம்ம ஜனங்க எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா? பொம்பளை மேலே ஏறி உக்காந்து சவாரி செய்கிற சாமின்னு பட்டம் கட்டிடுவாங்க இல்லையா? அதனால தானோ என்னமோ தெரியல, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை இல்லை. அப்பனா யோசிக்கணும் இல்லையா? அப்போ முருகப்பெருமான் ஒரு ஆண் மயிலின் மீது தான் ஏறி என்ன பண்ணுறார், உலகத்தை வலம் வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட மயில் தோற்றத்தை உடைய அழகு பெண்ணா யாரு? வள்ளியம்பிராட்டி. ரொம்ப அழகாக இருப்பாளாம் வள்ளியம்பிராட்டி. அவள் அழகில் மயங்கி போய் தான் இவரே போனார். யாரு? முருகப்பெருமானே போனார். குறப்பெண்ணாக இருந்தாலும் கூட வள்ளி எம்பிராட்டி அவ்வளவு அழகு உடையவள். அதனால குமரன் அருமுகன் அசுரர்களை வென்ற வேல் தாங்கிய வேலவன். இதான் முதல் பாடலுடைய பொருள். ரெண்டாவது பாடல், இப்போ பாட்டு தான் உங்களுக்கு, இப்போ நான் ரெண்டாவது பாட்டை சொல்கிறேன். அந்த ரெண்டாவது பாட்டுக்குரிய பொருள் தான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க, வெங்கால கண்டர்கை சூலமும் திருமாயன். முதல் வரி இதுதான், வெங்கால கண்டர் கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராலியும். இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பாட்டு, இப்ப நான் சொல்லிட்டு வர்றது பாட்டு. அதுக்கு அடுத்து விபூர்தர் பதி குழி சமம் அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்கு. சூரன் குலங்கல்லி வெல்லா என கருவியே சங்கர ராம நிதி செய்யத்த தரல என தேவரும் சதுர்முகனும் நின்றிறப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவிய தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். இது வரைக்கும் தான் பாதி பாட்டு. இது வரைக்கும் இப்போ பாதி பாட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க, இது யார் கொடுத்த வேல்? இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, அது யார் கொடுத்த வேல்னு இப்போ சொல்கிறாங்க. கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கண்ணி, கமலாசன கண்ணி, நாரணி, குமரி, திரிபுர பைரவி, அமலை கௌரி, காமாட்சி, சைவ சிங்காரி யாமலை, பவானி, கார்த்திகை, கொச்சி தீயம்பகி, அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதபரர்கள் குலாந்தகன் செம்பொற்றிருக்கை வேலே. இப்போ இது பாட்டு. உங்களுக்கு தனியாக பிரித்து சொல்லணுன்றதுக்காக தனித்தனியாக பதம் பிரித்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறோம். வெங்காலர் கண்டர் கை சூலமும், யார் அவர்? சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் சூலாயுதம். சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் எது? சூலாயுதம். சரி, திருமாயன் என்று சொல்லக்கூடியவர் கையில் இருக்கக்கூடியதற்கு என்ன பேர்? முருகப்பெருமா. அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கையில் இருப்பது சூலாயுதம், திருமால் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம் அதுக்கு? சக்கராயுதம் பேரு. யார் கையில் இருக்குது? கையில் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஆயுதம் எது? சக்கராயுதம். இப்ப அந்த சக்கராயுதமும் சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதம், இந்திரனுடைய கையில் ஒரு ஆயுதம் இருக்கு, வஜ்ராயுதம். என்ன ஆயுதம்? வஜ்ராயுதம். இது மூணுத்துக்கும் என்ன தகுதி இருக்குன்னா, எதிரியில் இருக்கக்கூடிய எதிரியினுடைய பராக்கிரமத்தை அழிக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கே தவிர அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய தன்மை இல்லை. அஞ்ஞானம்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய. ஏன்னா சூரபதமன் முருகனை என்ன சொல்கிறான்? குழந்தை 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 குழந்தேன்றான். என்ன சொல்கிறான்? குழந்தை 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 குழந்தேன்றான்.
அப்ப அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் அவர் வேணா குழந்தை, ஆனா கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் குழந்தையா இல்லையே? அது சிவசக்தி சொரூபத்தில் கொடுத்தது தானே. அதனால் இங்கே சொல்லப்படுகிற பொழுது என்ன சொல்றார், முருகன் கையில் வேலாயுதம் என்று சொல்லக்கூடியது அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியதை அழிக்கக்கூடியது, ஞானத்தை தரவல்லது. இது என்னன்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு கதையே கேட்டுட்டு வந்தது, இப்போ பெருசாக இது வந்து புரியாத மாதிரியும் இருக்குது, புரிகிற மாதிரியும் இருக்குது. அதுதானே என்னென்ன அறுபடை வீட்டில் என்ன கதை நடந்தது, என்ன தாத்பரியம் நடந்தது, அதெல்லாம் நமக்கு சட்டுன்னு புரியுது. ஆனால் இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, முதல் முறை கேட்குற பொழுது புரியாது, முதல் முறை கேட்குற பொழுது புரியாது. இது வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு உரிய பொருளை இப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தினுடைய பெருமையை இந்த வேல்விருத்தத்தில் சொல்கிறார். இப்போ அந்த வேல் விருத்தம், வேல் என்பது என்ன, வேல்னா என்ன அப்படின்னு இப்போ ஏற்கனவே என்ன சொன்னார், இரண்டு மனைவி இருக்காங்க, ஒரு பக்கம் அண்ணா இருக்கிறார், அவர்கள் மூவரும் யாருக்குரியவர்கள், இந்த முருகப்பெருமானுக்கு உறவினர்கள், இரண்டு மனைவி ஒரு அண்ணா. உங்களுக்கு இப்போ அது புரிஞ்சிருக்கும் கதை. அதுக்கடுத்து என்னென்னா, இவ்வளவும் நடந்தது, அதாவது கடலில் எங்கேயாவது முத்துக்கள் கடலில் இருக்கக்கூடிய தண்ணியிலிருந்து நதிகளுக்கு வருமா? கடல் வற்றி முத்துக்கள் எடுக்கணும்னா உங்கள் அந்த முத்து எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எப்படி எடுப்பாங்க? கடலில் மூழ்கி அடியில் போனால் தான் முத்து எடுக்க முடியும், சாதாரணமாலாம் முத்து எடுக்க முடியாது. அப்போனா ஒன்று கடல் வத்தணும், இல்லைன்னா அந்த சிப்பிகையில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வந்து அதை அறுத்து அதை எடுத்து அது உள்ளரை எடுத்து பார்த்தா தான் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு முத்தாக எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும்னு யோசிக்கணும். சிப்பிக்குள் இருக்கக்கூடியது முத்து இல்லையா? அப்போது அந்த சிப்பிகள் என்று சொல்லக்கூடியது தெரியணும்னா கடல் வற்றினால்தான் தெரியும். முத்துக்கள் எடுக்கணும்னா எவ்வளவு ஆழம் போகணும் இல்லையா? அந்த சிப்பியை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆழம் போகணும், சிப்பிகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் போனாதான் அந்த முத்துக்களை எடுக்கவே முடியும். அப்போ கடல் வற்றி இருக்கு, கடல் வற்றியதுனால என்னாச்சு, சிப்பியெல்லாம் எந்த பக்கம், நதியில் வருது. அதனால தான் முத்துக்கள் நிறைந்த ஒரு இடத்தை, நெல்லில் விளைஞ்ச இடத்துல நதிகளோடு சேர்த்து கரை புரண்டு போகிற பொழுது அந்த முத்துக்கள் எல்லாம் சேர்த்து நெல் பயிரோடு குத்தினார்கள். இது எதனால் சாத்தியமாயிற்றுன்னா, முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினால தான் சாத்தியப்படுமே தவிர வேறு யார் விடுத்தாலும் அது சாத்தியப்படாதுன்றார். அப்போ அதனுடைய இருந்து நமக்கு என்ன புரியுது, வேலாயுதம் என்கின்ற ஒன்று இருப்பதனால் கடல்ல இருக்கிற முத்து நதிக்கு வந்துக்குது, நதியில் இருக்கிற முத்து நிலத்துக்கு வந்துக்குது. சாதாரண மக்கள் கைக்கு நெல்லோடு சேர்த்து வந்துக்குது. யோசிச்சு பாருங்க, இது எதடா சாத்தியம்னா, முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினால சாத்தியமாச்சு. இல்லைன்னா எங்கேயாவது நெல் விளையிற பூமியில் முத்து பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது முதல் பாட்டனுடைய பொருள். ரெண்டாவது பாட்டனுடைய பொருள் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருகப்பெருமான் வேலால் மட்டுமே முடியக்கூடியது என்னன்னா, ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானுடைய சூலாயுதத்திற்கு இல்லாதது. சூலாயுதத்துக்கு என்ன பெருமை, எதிரியில் இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய எதிரியை கொல்லும், அவ்வளவுதான். ஆனால் அந்த எதிரியினுடைய பராக்கிரமத்தை அழிக்கும், அவ்வளவுதான். ஆனால் அந்த எதிரிக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால தான் ஆறாவது முகம் எடுத்தார் சிவபெருமான். அந்த ஆறாவது முகத்திலிருந்து ஒரு நெருப்பு பொறி வந்ததான் ஆறு முக பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிறந்தார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தான் இங்கே சொல்கிறார், திருமால் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்திற்கு அந்த ஆற்றல் இல்லை, சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்திற்கு அந்த ஆற்றல் இல்லை, இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்துக்கும் அந்த ஆற்றல் இல்லை, ஆனால் நம் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்கு உண்டு. என்ன, அவன் கர்வத்தை தீர்த்து, என்னன்னா ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம், மூன்று மலம். ஆணவ மலம் தான் சூரபதுமன், கண்ம மலம் தான் சிங்கமுகாசூரன், மாயாமலம் தான் தாரகாசூரன். இப்போ இதை மூணும் புரிஞ்சதா, இந்த மூன்று மும்மலங்களை அடக்கணும், அருளும் புரியணும், அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பராக்கிரமத்தை, பராக்கிரமம்னா என்னென்னு உங்களுக்கு புரியுதா?
தைரியம்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம்னு அர்த்தம், அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம்னு அர்த்தம். இது அத்தனையும் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அழிக்கணும். அழிச்சதா அவனை அழிக்கக்கூடாது. அவங்கிட்ட இருக்கக்கூடிய எதிரியிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மையை மட்டும்தான் அழிக்கணுமே தவிர அவனை அழிக்கக்கூடாது. அவனை அழிக்காமல் என்ன பண்ணணும், அருளும் புரியணும், அருளும் புரியணும். ஆனால் சூலாயுதம் அது செய்யுமா, செய்யாது. சக்கராயுதம் அது செய்யுமா, செய்யாது. வஜ்ராயுதம் செய்யுமா, செய்யாது. இது மூணும் செய்யாததை வேலாயுதம் செய்தது. இப்போ இரண்டு மடங்காக மாமரமாக நின்றான். அவனை ரெண்டா பிளந்தது. ஒரு பாதி சேவலாகவும் ஒரு பாதி மயிலாகவும் கொடுத்தார். அழிக்கலை, பெரு வாழ்வு கொடுத்தார். யார், முருகப்பெருமான். அப்பன்னா என்ன அர்த்தம், எவ்வளவு சிறப்பு பாருங்க. முடிக்க முடுக்க முடுக்க சைவ சித்தாந்தத்தில் என்ன ஒன்றுன்னா, ஆக்கல் உண்டு அழிவு கிடையாது. இந்த சைவத்தில் முழுக்க முழுக்க கஜமுகா சூரன் அவன் தான் இன்னைக்கு நமக்கு பெருச்சாலி வாகனமாக இருக்கிறான். சூரபதமன் சேவல் கொடியாக மயில் வாகனமாக இருக்கிறான். உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கு அடுத்து என்னன்னா, அனலாசூரன் பிள்ளையாருடைய வயிற்றுக்குள்ள பெருசா இருக்குல்ல வயிறு, அதுக்குள்ள அனலை கக்கி கொண்டிருக்கிறான். பிள்ளையாருடைய வயிற்றில் அனலை கக்கவில்லையானால் நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஒருவருக்கு கூட ஜீரணமாகாது, ஒருவருக்கு கூட ஜீரணமாகாது. அந்த அனலாசூரனை கையில ஏந்தி அவனை சண்டை போட்டு கொல்லல. யார் அவரு? விநாயக பெருமான் கொல்லல, கையில ஏந்தி வாயில போட்டுக்கிட்டார். வயிற்றிலேயே இருக்கிறான். அந்த வயிற்றில் அவர் அனலாசூரனை வைத்து கொண்டிருப்பதனால தான் நம்ம வயிற்றில் அனல் என்று சொல்லக்கூடியது வைத்து உணவு என்கின்ற ஒன்று ஜீரணமாகிறது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்திரனுக்கு இல்லாத ஆற்றல், அதே காக்கும் கடவுளுக்கு இல்லாத ஆற்றல், சிவபெருமானுக்கு இல்லாத ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஐமுக சிவனே அறுமுக சிவனாக வந்தார், அது வேற. ஆனால் சிவன் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதம் செய்யாதது வேலாயுதம் செய்யும். அப்போ அவரை எப்படி வணங்கணும்னு யோசிங்கோ. ஒரு அடியார் முருக அடியாராக இருக்க வேண்டுமானால் புண்ணியம் செய்தால் மட்டும்தான் முருக அடியாராக இருக்க முடியும். இல்லைன்னா முருகர் பேச்சை கேட்க முடியாது, முருகான்னு உச்சரிக்க முடியாது, வேல்விருத்தத்தை கேட்க முடியாது, கந்தபுராணத்தை கேட்க முடியாது, அறுவடை வீட்டை சிந்திக்க முடியாது. அப்பெல்லாம் நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கோன்னு பாருங்கள். இதெல்லாம் பண்டை தவம். இன்றைக்கி நேற்றெல்லாம் நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணி டைரெக்டாக இங்கே வந்து உட்கார்ல. முன்ஜென்மத்து தொடர்பு, அதனால் இந்த நாளில் இப்போ நமக்கு கேட்கறதுக்கு இறைவன் வந்து இந்த நாளில் எழுதி வச்சுக்கிறார். சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் விடையாற்றி உற்சவத்தின் பொழுது இதையெல்லாம் கேட்கணும்னு செங்குந்த சபையினர் ஏற்பாடு செய்யணும். நான் அங்கே பிரசங்கியாக இருக்கணும், நீங்கள்லாம் கேட்கணும்னு. இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்தில், முன் ஜென்மத்திலே எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிறார். யார் அவர்? முருகர் கொடுத்தார். இல்லைன்னா நமக்கு பேச முடியுமா? முடியாது. அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். அப்போது திருமால் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்திற்கு இல்லை, இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் மூன்றுக்குமே அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய சக்தி இல்லை. இதை அறிந்த 33 கோடி தேவர்கள் என்ன பண்ணாங்களா, முருகா 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 காப்பாத்து காப்பாத்துன்னு காலடியில் போனாங்களாம். அப்படி காப்பாத்து காப்பாத்துன்னு காலடியில் போனதனால என்ன கிடைச்சதா அவங்களுக்கு, வாழ்வு கிடைச்சதுங்க. இல்லைன்னா 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம், 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆட்சி பண்ணான். அவ்வளவு கொடுமையான ஆட்சி. அந்த ஆட்சியிலிருந்து விடுவித்து அவரவர்களுக்குரிய செல்வத்தை பதவியை அவர்களுக்குரிய அனைத்து விதமானதையும் கொடுத்தார். அதை விட பெரு வாழ்வு என்ன கொடுத்துக்கிறார், உயிரையும் சேர்த்து கொடுத்துக்கிறார். உயிர் இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். உயிர் இல்லைன்னா அனுபவிக்க முடியுமா? உயிர் இருந்தால் இப்போ நான் உட்காந்து படைக்க முடியும், உயிர் இல்லைன்னா படைக்க முடியும், சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த உயிரையும் பெரு வாழ்வை கொடுத்த பெருமான் யாரா, முருகப்பெருமான். அவர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் கிரவுஞ்ச மலை,
சூரனுடைய உடலை அழித்த தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். இந்த வேலாயுதம் இருக்கே, தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு தனியாக பக்க பலம் அவங்க இவங்க சைடில் யாரும் கிடையாது, தனியாக நின்று ஜெயித்துட்டு வந்துடுமா? அது மட்டும் இல்லை, ஒருவர் பால் விட்டால் தோல்வி உறாத இதுவரைக்கும் யார் விட்டாலும் தோல்வி என்கின்ற ஒன்றை தடுவாத ஒரு ஆயுதம் இருக்குமானால் அது வேலாயுதம். அதனால தான் இங்கே சொல்கிறார் தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். சரி, இது யாருடைய வேல்னு நினைக்கிறீங்க அப்படின்றார் அருணகிரி பெருமாள். இது யாருடைய வேலுன்னு நினைக்கிறீங்க? கங்காளி. யார் கொடுத்த வேலு? கங்காளி கொடுத்த வேலு, சாமுண்டி கொடுத்த வேலு. இந்த தசவ இது பார்த்தீங்கன்னா நவராத்திரி 9 ஊசி முனையில் தவம் இருக்கிறா இல்லையா, அந்த தவம் இருந்து கடைசி நாள் அன்றைய தினத்தில் என்ன பண்ணுறா அந்த அம்மா? மகிஷாசுரனை வதம் செய்கிறா இல்லையா, அந்த வதம் செய்து விட்டு மைசூரில் போய் சாமுண்டி என்கின்ற நாமத்தோடு குடிகொண்டிருக்கிறா இல்லையா, அவள் கொடுத்த வேலுங்க அது. அதனால் அதுக்கு தோல்வி வருமா? வராதுன்றார். சரி, அதோடு நிறுத்தினாரா? கங்காளி முதல் வார்த்தை அதுதான், காளி தான் சண்டைக்கு அதிபதி. யாரவ? காளி. சிவபெருமான் பிரம்மாவுக்கு 5 தலை, சிவபெருமானுக்கு 5 தலை. யாகத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த அம்மா கோச்சிட்டு தான் புத்தூருவாக மண்ணூருவாக திருவண்ணாமலை தலத்துக்கு போயினாங்க. இவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார், மனைவி இருந்தால் எப்போவுமே சீக்கிரம் வருவாங்க இல்லையா. ஏன் லேட்டான்னு மனைவி இருந்தால் கேட்பா, மனைவி இல்லைன்னா யார் கேட்க போகிறா? மருமக கேட்பா ஏன் லேட்டுன்னு. இது ஏன் வந்து தொலைஞ்சதோ தெரில, அங்கேயே எங்கன்னா கோயில் இருந்துருக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே மனைவினா என்ன பண்ணுவா? ஏங்க லேட்டு, நாங்கள் உங்களுக்காக எவ்வளவு நேரம் சாப்பிடாமல் உட்காந்துருக்கேன் தெரியுமா, சீக்கிரம் வரக்கூடாதா? மணி என்ன ஆகுது? ஃபோன் பண்ணியாச்சு, 2 திட்டு திட்டி உட்காந்துட்ருப்பா நமக்காக, ராத்திரி 1 ஆனாலும் உட்காந்துருப்பா. யார்? மனைவி. மருமக உட்காந்துருப்பால உட்கார மாட்டேன். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த அம்மா பிரிஞ்சு போன உடனே இவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். வந்தவர் என்ன பண்ணார்னா, அப்போ தான் யோசிக்கிறார் இவர், பார்த்தா சேரில் உட்காந்துக்கிறார், சிவாசனத்தில் உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கிறவர்கிட்ட கேட்டார், ஐயா இது ஆசனம், இதில் நீங்கள் உட்காரக்கூடாதேன்னார். பிரம்மா உன் ஆசனத்தில் போய் உட்காருனா வர்றதுக்கு முன்கூட்டி உட்காரலாம். கலெக்டருடைய பதவியில் தொடைக்கிற பொழுது குமஸ்தா கூட ஒரு நாளைக்கு உட்காந்து பார்க்கலாம். கலெக்டரோட சீட்டில் நம்மளால் படிக்க தான் முடியலை, கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்தாவது பார்ப்போம்னு உட்காரலாம். கலெக்டர் வந்ததுக்கப்புறம் உட்காந்தா இவர் சீட்டு கிழிஞ்சிரும், உண்மையா இல்லையா? அப்போ சிவன் வர்றதுக்கு முன்கூட்டி உட்காந்துருந்தார், சிவன் வந்ததுக்கப்புறம் எழுந்தணும். ஆனால் அவர் எழலை. அப்போ தான் காலில் பைரவரை அழைத்து அவர் ஒரு தலையை கிள்ளி எரிய சொன்னார். அப்படி கிள்ளி எரிந்து விட்ட பிறகுதான், அப்படி எரிந்தார் இல்லையா, அந்த மாதிரி எரிந்து விட்ட பிறகு காளி வீரபத்ர சுவாமியோடு அம்பாளுடைய கோவக்கணலிலிருந்து வந்தவள், பத்ரகாளின்னு பேர், வீரபத்ரருடைய மனைவி பத்ரகாளி. இந்த கோவத்திலிருந்து பிறந்தது. அதனால் சண்டைன்னா அவளுக்கு சக்கர பொங்கல் மாதிரியாம். யாருக்கு? ஆண்களாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இல்லை, பெண்ணாக இருக்கக்கூடிய காளிக்கு. இன்னைக்கு வரைக்குமோ பூஜை யாருக்கு போடுவாங்க? போர்னா சத்தம் சண்டைன்னா காளிக்கு தான் போடுவாங்க. அதே மாதிரி மகாபாரத யுத்தத்தின் பொழுது துரியோதனன் கேட்டான், என்ன கேட்டான்? இந்த காளிக்கு பூஜை பண்ணக்கூடிய என்னதை கேட்டாங்க? யாருக்கும் கதை ஞாபகம் வரலையா? என்ன பூஜை? அரவான என்ன கொடுக்குறாங்க? கலை பலி யாரை கொடுப்பதுன்னு போய் சகாதேவங்கிட்ட நாள் குறிச்சிட்டு வந்தானே, அது எதில் கேட்டாங்க? அதில் தான் கேட்டாங்க. அவள் தான் யாரவ? அந்த காளிக்கு பூஜை பண்ணுறக்கூடியது. மார்கழி மாதம் அமாவாசை திதியில் அரவானை காளிக்கு கலபலியாக கொடுத்தால் துரியோதனனுக்கு வெற்றி என்று சகாதேவன் நாள் குறிச்சு கொடுத்தான் இல்லையா. ஆனால் அமாவாசையையே மாற்றி அமைச்ச பெருமான் யார்? ஆமாம், நம்மால் தான் பகவான். கடைஞ்ச வெண்ணைக்கு 1000 போய் சொன்னவர் மாத்தனா. நாளைக்கு அமாவாசைன்னா இன்றைக்கே உட்காந்து திதி கொடுத்து சூரியனையும் சந்திரனையும் ஒரு சேர வர வைத்தார் இல்லையா. அப்போ யார் அந்த காளிக்கு பூஜை கொடுத்தாங்கன்னா, முதல் முதல்ல பாண்டவர்கள் தான் கொடுத்தாங்க அரவானை கலபலியாக. கலபலினா நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே போய் கலபலியே, அவரை யாரோ வெட்டுறதுக்கு பேர் கலபலி கிடையாது.
தன்னைத்தானே தன் காரியம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தந்தைமார்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நானே என்னை அறிந்து படைத்து கொடுக்கின்றேன். 32 அங்க அவயங்களை அறிந்து படைத்து கொடுத்தார் இந்த கங்காளி என்கின்ற காளிக்கு அரவான். அதைத்தான் இங்க நினைவுபடுத்தி சொல்றார். கங்காளி சண்டைக்கு உரியவள்னு அர்த்தம். சாமுண்டி அவளும் ஏற்கனவே மகிஷாசுரங்கிட்ட சண்டை போட்டவோ நல்ல அந்த கதையை கேட்டுனே வரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாராகி. வாராகி எப்போ சண்டை போட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய வராக மூர்த்தியினுடைய வராக அவதாரம் என்ன அவதாரம்? வராக அவதாரம் என்ன அவதாரம்? ஆ, பன்றி அவதாரம். அந்த அவதாரத்தில் வராகமூர்த்தியாக இருக்கக்கூடியவருக்கு வாராகியாக இருந்து திருமணம் செய்து கொண்ட பெருமாள் வராகி இந்த அம்மா, அவளும் சண்டைக்கு உரியவள். யாருக்குரியவள்? பன்றி அவதாரத்தை எடுத்து அவர் சண்டை போட்டார். எங்க? பூமியை குடைந்து 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 பாதத்தை தேடினார் இல்லையா? அது ஒரு பக்கம் ஒரு கதை. இன்னொரு கதை இருக்கு. எது வராகின்னு? யார் அது? பூமியை கொண்டு போய் இரண்யன் இரண்யாட்சன் மறைத்து வைத்திருக்கின்ற பொழுது வராகமூர்த்தி தான் பூமியை கொண்டு வந்து இருந்த இடத்தில் நிலை நிறுத்தியவர். வராகமூர்த்தி இல்லைன்னா நமக்கெல்லாம் என்ன கிடைக்காது? பூமியே இருந்திருக்காது. வராகமூர்த்தி தான் கொண்டு போய் நமக்கு கொண்டு வந்து அந்த பூமியை மீண்டும் மேலே கொண்டு வந்து இருந்த இடத்துல நிறுத்தியவர் வராகமூர்த்தி. அவருடைய மனைவி யார் அது? இரண்யன் இரண்யாட்சன். இரண்யாட்சன் கொண்டு போய் பூமியை மறைச்சி வச்சிருந்தான். அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு வராகமூர்த்தி தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்தார். அவருடைய மனைவி வராகி. அவருடைய மனைவி அந்த சண்டை போட்டு சாந்தமாக்குவதில் வராகியாக இருந்தார். இப்போ புரிஞ்சதா? அவ இந்திராணி, இந்திரனுடைய மனைவி இந்திராணி. யார் தவம் பண்ணாலும் யார் சண்டை போட்டாலும் 33 கோடி தேவர்களை முதல்ல கூப்பிடுவாங்க. முதல்ல நீங்கள்லாம் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யாகம் வளர்ப்பாங்க தெரியுமா? 33 கோடி தேவர்களை கூப்பிட்டு வச்சு சாட்சி வச்சு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து. ஆமாம், இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிடையாது, முகூர்த்த நாள் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்பனாலும் ஆமாம், மனுஷனை சரியாக மனச்சு பிடிச்சா போச்சு. அதே மாதிரி 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இந்திரனுடைய மனைவி இந்திராணி. அவள் கொடுத்த வேலாயுதம் கௌமாரி. யாரு? ஜமதக்னியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கௌமாரி. அவள் தான் மாரியம்மனாக இருந்து விற்றிருக்கிறாள். இன்னைக்கும் மாரி இல்லாத ஊர்ல என்ன இருக்காது? மழை இருக்காது. மாரி இல்லாத ஊர்ல இன்னைக்கு நமக்கெல்லாம் மழை நாள் தூரல் போட்டுச்சே. ஆமாம், பிரதோஷ வேலையில் நல்ல சிவபெருமான் அப்படி வலம் வரும்பொழுது பூ மலை தூவினாங்க இல்லையா? அந்த மாறின்னா மலைன்னு அர்த்தம். அந்த மலை என்று சொல்லக்கூடிய, அதனால தான் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயில் இருக்காது, முருகர் கோயில் இருக்காது, பெருமாள் கோயில் இருக்காது, ராமர் கோயில் இருக்காது, கிருஷ்ணர் கோயில் இருக்காது. ரெண்டு பேருக்கு உலகத்தில் அதிக ஆலயம் இருக்கக்கூடியவர்கள் இருவர். ஒன்று பிள்ளையார், ரெண்டாவது மாரியம்மா. மாறி இல்லாத ஊரில் எங்கேயுமே இருக்காது. தெருவுக்கு தெரு ஒரு மாரியம்மா கோயில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அம்பாள் கோயில். பிற உடனே கேட்டுறாதீங்க, அம்பாள் கோயில் தான் மாரியம்மா கோயில். அம்பாள் கோயில் தான் மாரியம்மா கோயில், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் இந்த சிரசு பகுதி மட்டும் இருக்கும் அவளுக்கு. அவளை கௌமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் தாமரையில் அமர்ந்த கன்னி. தாமரையில் அமர்ந்த கண்ணி, இந்த சொல்லுகிற பொழுது சொல்லியிருப்பார் பாருங்க. தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணி மகாலட்சுமி இல்லையா? தாமரையில் யார் உட்கார்ந்துருக்காங்க? ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒன்று சரஸ்வதி, இன்னொன்று மகாலட்சுமி. சப்த கண்ணிகள். யார்? 7 கண்ணிமார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களா? அந்த 7 கண்ணிமார்கள். அதுக்கப்புறம் சரஸ்வதி வெண்தாமரை, மகாலட்சுமி செந்தாமரை. இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நாராயணி. யாரு? நாராயணி, நாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நாரணி. அந்தம்மா என்ன பண்றா?
நாராயணனுக்கு பக்கத்தில் இருப்பதனால் அந்த அம்மா காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடியவள் என்பது பொருள். குமரி அப்பனா என்ன அர்த்தம்? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவளுக்கு என்ன பேரு? குமரின்னு பேரு. அந்த குமரி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? கல்யாணம் ஆகாமலேயே கன்னியா இருக்கிறா. கல்யாணம் ஆகாமையே கன்னியா இருக்கா. சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அது என்னது? அது காம்பு இல்லாத வெத்தலை, கனி இல்லாத கரும்பு, இதெல்லாம் கொண்டு வந்தேன். அப்புறம் என்னது? அது கண் இல்லாத தேங்காய், இப்படி கொண்டு வந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னார். சிவபெருமான் பார்த்தார், இப்படியெல்லாம் ஒரு இருக்கான்னு பார்த்து அவர் நினச்சா இதெல்லாம் கொண்டு வர முடியாதா? அதுவும் விடியற் காலை பொழுதில் என்ன பண்ணணும்? கோழி கோபுரத்துக்கு முன்னாடி வரணும்ன்ட்டார். இவர் தயார் பண்ணிட்டார். சிவபெருமான் நினச்சா முடியாத விஷயமா? மூணத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டார். பார்த்தா நாரதர் பார்க்குறார், ஆஹா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா அசுரனை வதம் பண்ண முடியாதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? கொக்கரக்கோன்ட்டார். என்னது? கோழியை கூவிட்டார். கூவிய உடனே அடுத்து என்ன பண்ணுச்சு? விடிஞ்சு போச்சுன்னு நினச்சி சிவபெருமான் எங்க நின்றுட்டாரு? சுசீந்திரத்தில் நின்றுட்டார். இப்போ புரிஞ்சதா? சுசீந்திரம் தலம் தெரியுமா? குமரி கன்னியாகுமரிக்கும் நாகர்கோயிலுக்கும் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கும் சுசீந்திரம். அந்த தலத்தில் தான் தானுமாலையா சுவாமின்னு ஆஞ்சநேய சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் விஸ்வரூப தரிசனம் முத முதல்ல பெரிய ஆஞ்சநேயர் அங்கே தான். அதுக்கப்புறம் தான் அந்த நாமக்கல், அதுக்கப்புறம் தான் அந்த ஏதாவது நங்கநல்லூர், இதெல்லாம் அதுக்கப்புறம்தான். இன்றைக்கி சுசீந்திரம் இன்றைக்கி நேற்று கோயில் கிடையாது. கன்னியாகுமரி என்றைக்கு உண்டோ அன்னைக்கே சுசீந்திரம் உண்டு. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சுவாமி. இப்போது அங்கே இருக்கிறவளுக்கு என்ன பேர்? குமரின்னு பேர். அதுக்கடுத்து திரிபுரை. அப்படின்னா திரிபுரை அப்படின்றது ஒரு பேர் இருக்குது. பைரவின்னு ஒரு பேர் தனியாக உண்டு. திரிபுரை என்பது ஒரு பேர். முப்புறங்களை திரிபுரங்களை எரித்தார் இல்லையா? அந்த திரிபுரங்களை எரிக்கின்ற பொழுது சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்த அம்பிகைக்கு பெயர் திரிபுரைன்னு பேர். இன்னைக்கும் திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு என்ன பேரு? திரிபுர சுந்தரி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மூன்று முப்புறங்களை எரித்தவருடைய மனைவி என்பது பொருள். திரிபுர சுந்தரி சொல்றமா இல்லையா? எந்த தளத்தில் இருக்கு திரிபுர சுந்தரி? திருக்கழுக்குன்றத்தில் இருக்கு. காரணீஸ்வரர் கோயிலே திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா? வேதபுரீஸ்வரர் அங்கே இருக்கக்கூடியவளும் திரிபுர சுந்தரியே. நம்ம காரணீஸ்வரர் கோயிலையே காரணீஸ்வரர் கோயிலையும் உண்டு. எங்க சௌந்தரேஸ்வரர் கோயிலையும் உண்டு. திரிபுர சுந்தரி இருப்பாங்க. ஏன்னா முப்புறங்களை எரித்தவருடைய மனைவி என்பது பொருள். அதுக்கடுத்து பைரவி. அதுக்கடுத்து பைரவி. அது என்னன்னா பைரவி என்பது வந்து என்ன நாமத்துக்கு உரியதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவங்களை போக்குவதற்கு உரியவள் என்பது பொருள். நம்ம பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியவள் என்பது பொருள். அவளுக்கு என்னன்னா கங்காதேவிக்கு பைரவின்னு ஒரு பேர் இருக்கு. கங்கைக்கு என்ன பேர்? பைரவின்னு உண்டு. அமலை என்பது ஒரு பெயர். அம்பாளுக்கு அமலை என்பது ஒரு பெயர். கௌரி அப்படின்னு ஒரு பேர். கௌரினா என்ன அர்த்தம்? தீபாவளி அன்னைக்கு நீங்கள்லாம் விரதம் இருக்கிறீங்களே, கணவனே கண் கண்ட தெய்வம், அர்த்தநாரீஸ்வர கோலத்தை சிவபெருமானுடைய உடம்பிலிருந்து பாதியே வாங்கியவள் என்பது பொருள். கௌரி விரதம் இருக்கிறீங்களையா நீங்கள்லாம், அந்த விரதம் என்று சொல்லக்கூடியவள் இருந்து கணவனுடைய உடம்பில் அங்கத்தில் பாதியை பெற்றவள் என்பது பொருள். அவ கௌரி. காமாட்சி, காஞ்சியில் இருக்கிறவளுக்கு பேர் என்னது? காமாட்சி. உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு காமாட்சி கொண்டு. யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். காமாட்சி எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறீங்கள, அட்லீஸ்ட் வந்து படமாவது பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா எப்படி உட்காந்துருப்பா? எந்த அம்பாளுக்கும் நின்ற வாக்கில் தான் இந்த பாதம் இருக்கும். காமாட்சிக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும்?
உள்ளங்கால் என்று சொல்லக்கூடியது தெரிந்து பாதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் வேற எந்த அம்பாளுக்கும் கிடையாது. காமாட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட காமாட்சியா பாத தரிசனம்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளங்கால் எந்த அம்பாள் தரிசனத்துலையும் கிடைக்காது, காமாட்சியினுடைய தரிசனத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். கொற்றி அப்படின்னு ஒரு அம்பாள் முன்பே சொன்னேன். கொற்றின்னா கங்காளின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கொற்றி என்று சொல்லக்கூடியவள் யாருன்னா போர் செய்கிறாங்க இல்லையா அவர்களை காப்பாற்ற வீரர்களை காப்பாற்றக்கூடியவள் என்பது பொருள். முத முதல்ல போர் அப்படின்னு சொல்லக்கூடிய யுத்த காலத்துக்கு போனா இந்த கொற்றி என்று சொல்லக்கூடியவள் சிரிச்சுக்கிட்டே போருக்கு போவா. அவளுக்கு பேர் என்னது? அதே தான், சிரிச்சுக்கிட்டே போருக்கு முதல் முதல்ல முன்னாடி தயாராக நிற்கக்கூடிய முதல் தேரில் அவள் சிரித்து கொண்டே நிற்பாள். அவள்தான் பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்களினுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவளாகவும் அவளை நம்பின பொழுது அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடியவளாகவும் இருப்பாள். அவளுக்கு பேர் வந்து கொற்றின்னு பேர். சிரிக்கக்கூடியவன் அர்த்தம், நமக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடியவள் என்பது பெயர். திரியம்பகி அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்பே சொன்ன இல்லையா திரிபுரங்களை எரித்தவள் அப்படின்ற இல்லையா, அந்த திரிபுரங்களை எரித்த பொழுது சிவபெருமானுக்கு உடம்பில் பாதியாக இருந்த அந்த சிவபெருமானுடைய கலந்து ஒன்றாகி இருந்தவள் உமை அப்படின்னு சொல்லக்கூடியவள். இத்தனை பேரு ஆசி பெற்று இத்தனை பேருனுடைய சக்தியை ஒன்றாக்கி திரட்டி சிவபெருமானுடைய திருக்கரத்தில் அதை ஆசீர்வாதம் பெற்று அதற்கு பிறகு யார்கிட்ட கொடுத்தாங்களா? செல்வ சிறுவன். செல்வ சிறுவன்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் எல்லாரும் இந்த பத்திரிகையில் பேர் போடும்போது என்ன பண்ணுறீங்க? திரு திருமதி போடுறீங்களா இல்லையா? திருன்னா என்ன அர்த்தம்? மகாலட்சுமின்னு அர்த்தம், மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த மகாலட்சுமியே செல்வத்தோடு மாமியார் என்கின்ற அந்த அம்மா மன மகிழ்ச்சியோடு முருகப்பெருமானை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு எப்பத்தையும் செல்வத்தை தவறாமல் கொடுக்கக்கூடிய ஒரு பிராட்டியார். அந்த செல்வ சிறுவன் பிறந்த உடனே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் முருகப்பெருமான் பேரில். எதை? எட்டு லட்சுமியும். முருகா அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? எல்லாருக்கும் கை கம்மி, எல்லாருக்கும் கை கம்மி. யாருக்கு கை அதிகம்? சிவபெருமானுக்கு 10 கை தான், பிரம்மாவுக்கு 8 கை, அக்னிக்கு 7 கை. யாருக்கு? நம்ப யானைக்கு 1 கை, நமக்கெல்லாம் 2 கை, பிள்ளையாருக்கு 5 கை. எல்லாத்த விட அதிக கை யாருக்கு? பன்னிரு கரத்தோன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் 12 கரங்கள். அந்த 12 கரங்களால் வரக்கூடிய அடியார்களுக்கு அள்ளி 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 கொடுக்கக்கூடிய செல்வ திருமகன். அதனால் அவருக்கு என்ன பேரு? செல்வ சிறுவன் வேல். அவன் தன் அவன்தான் ஆறுமுகன், அவன் முருகன், அரக்கர்களை அழிப்பவன், தன் திருக்கை வேலால் இதெல்லாம் செய்யக்கூடியவன். அப்பன்னா இப்போ ஒன்று, இப்போ இத்தனை நாமங்கள் போட்டாங்க ஆனால் சிவநாமத்தை எந்த இடத்துலையும் குறிப்பிடலை இல்லையா, குறிப்பிடலை இல்லையா? அதுக்கு இங்கே ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இங்கு தேவியின் நாமங்கள் தரப்பட்டு இருக்கின்றன, அவளுடைய பீஜா மந்திரத்துடன் இக்ரீமுடன் ஓம் நமச்சிவாய சேர்த்தால் ஓம் கிரீம் நமச்சிவாய என ஒலிக்கக்கூடியது இந்த வேலாயுதம். அப்பன்னா அதை வணங்கினா மூவருடைய திருவருள் கிடைக்கும். எத்தனை பேருனுடையது? 3 பேருனுடைய திருவருள். அது சிவசக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி சிவனுடைய சொரூபமும் முருகப்பெருமானுடைய சொரூபமும் மூன்றும் சேர்ந்தது வேலாயுதம். அதனால்
தோல்வி என்பது வராது, வணங்கி நலம் பெறணும். அதுக்கடுத்து மூன்றாவது பாடல், வேதால பூதமொடு காளி காலாத்திரிகளும். மூணாவது பாடல் இது, வேதால பூதமொடு காளி காலாத்திரிகளும், வெகு லுரு பாசாச கனமும். அப்பனா என்னன்னு யாருக்காவது புரியுத? பின்னாடி அதுக்குரிய பொருள் சொல்லும் போது சொல்றேன். வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒலிக்க வந்தே, ஆதார கபடமும் கனபன வியாலமும் அடக்கி தடக்கிரியலாம், அலைய நடமிடு நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல். அப்படின்னா என்ன அது? இப்போ பாதி பாட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலை மலை, தனி பரங்குன்றேரகம் தனிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி, தடங்கடல் இலங்கை அதனிர் போதார் பொழிற்கதிர்காம தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே. இது இப்போ மூணாவது பாடல். இப்போ இதுக்குரிய பொருளை நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு தலத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரி பெருமான், திரு விடை களி அப்படின்னு ஒரு தலம் இருக்கு. யாருக்காவது அந்த தலத்தை பற்றி தெரியுமா? இது எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது நாகைப்பட்டினத்தினுடைய மாவட்டத்தில் இருக்கு. திரு கடை அதாவது திரு விடை கழி அப்படின்னு பேர். அந்த பெருமாள் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியவர். முருகப்பெருமானுக்கு எல்லா தலத்திலையும் எத்தனை முகம் இருக்கும்? ஆறு முகம் தானே. ஆனால் இந்த தலத்தில் மட்டும் ஒரு முகம்தான். இந்த தலத்தில் ஒரு முகம் இரு கை, ஒரு முகம் இருக்கும். எத்தனை கை இருக்கும்? இரண்டே இரண்டு கை இருக்கும். இந்த ரெண்டு கையோட பார்ப்பது அபூர்வம். இன்னொரு விஷயம், இந்த தலம் எங்க இருக்குன்னு இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு அட்ரஸோட சொல்றேன் பாருங்க. இந்த தலம் திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துல இருந்து நீங்க எல்லாம் போனீங்கன்னா 6 கிலோமீட்டர், திருக்கடையூர்ல இருந்து 6 கிலோமீட்டர். தில்லைவாடி தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அந்த தில்லைவாடியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் திருக்கடையூர்லேருந்து டைரெக்டாக பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருவிடைக்கடி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு செல்லலாம். முருகப்பெருமான் சூரபதமனுடைய மகன், இரண்யாசூரன் என்று ஒரு மகன் இருந்தான் சூரபதமனுக்கு. அந்த மகனை கொல்லணும்னு இவர் யுத்தம் பண்ணுறார். ஆனா அவனை கொல்ல முடியல. ஏன் கொல்ல முடியலன்னா, அவன் பறவை சொரூபத்தில் அதாவது கடலுக்கு அடியில் போய் அடியில் உட்கார்ந்து ஒரு சிவலிங்கம் செய்து அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்கிறான். முருகப்பெருமானால் என்னவோ ஒன்றும் செய்ய முடியல, அவனை அழிக்க முடியல. என்ன செய்வதென்று பார்க்கிறார். அப்போதான் திருவிடை கழி, இது ரொம்ப அற்புதமான பழமையான தலம், திருப்புகல்ல அருணகிரி பெருமான் பாடி அருளி கொடுத்திருக்கிறார். கந்தர்கலி வெண்பாவில் குமரகுருபரர் பாடி கொடுத்திருக்கிறார். சேந்தனார் இந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறார். அதே மாதிரி இப்போ நமக்கு வேல் விருத்தத்தில் அருணகிரி பெருமான் இந்த தலத்தை குறிப்பிடுறார். இந்த தலத்தை குறிப்பிடுறார். மற்ற தலங்கள் எல்லாம் நான் நாளைக்கு உங்களுக்கு அதுக்குரிய சிறப்பு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த திரு விடை கழி, அந்த இரண்ய சூரனை வதம் செய்வதற்கு சிவபெருமான் அதாவது முருகப்பெருமான் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து குராமரம், என்ன மரம்? கூரா மரம்னு ஒரு மரம், அதில் பூக்கள் பூக்கும். எந்த மாசம்னா, இப்போ இருக்கக்கூடிய பங்குனி மாசத்தில் மட்டும் ஒரு மாசம்தான் அது பூ பூக்கும். அந்த மரத்தை தல விருட்சமாக கொண்ட ஒரு தலம் இந்த திரு விடை கழி. அந்த தலத்தில் இவரே அவர் கையால் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இருக்கின்றது. பாபநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாதர் அப்படின்னு அந்த சிவலிங்கத்திற்கு பெயர். இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த தலத்திலுமே சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றி பார்க்க முடியாது.
எந்த தலத்திலையும் பார்க்கவே முடியாது. இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். திருவிடைக்கடியில் மட்டும்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாப்பநாசர் அப்படின்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரே கருவறையில் தரிசனம் பண்ணலாம். இது வேறு எந்த தலத்திலுமே கிடையாது. உலகத்தில் எந்த தலத்திலையும் சிவபெருமானையும் முருகனையும் ஒன்றா தரிசிக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் என்ன தரிசிக்க முடியும், சிவனையும் தரிசிக்க முடியும் முருகனையும் தரிசிக்க முடியும், ரெண்டு பேரையும் கருவறை. ஏன்னா இப்போது இங்கே கூட பார்த்துருப்போம், தனித்தனி கருவறை இல்லையா, ஒரே கருவறையில் எங்கேயாவது இருப்பாங்களா, ஆனால் இங்கே இருக்கிறாங்க. முதல்ல அவர் கையால் வச்சு சிவபூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இரண்யாசூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரபதமனுடைய மகனை கொன்றுவிட்டு அந்த கொன்ற பாவம் ஏன்னு கேட்டால் அவன் சிவ அடியார், சிவபூஜை செய்தவன், அவன் அதிகமாக சிவபூஜை செய்கிறவன், அதனால் அவனை கொன்ற பாவம் முருகப்பெருமானுக்கு வந்துட்டது. மீண்டும் சிவபெருமானை வணங்கி கேட்டார், தந்தையே இந்த பாவம் எங்கு விலகும். அப்பா முதல்ல அவனை கொல்லுவதற்கு எந்த தலத்தில் என்னை வழிபாடு செய்தாயோ அதே போல அதே தலத்தில் நின்று மீண்டும் என்னை பூஜித்தால் இந்த பாவம் விலகும் என்று சொன்னார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய பாவமே போன தலம் எது, இந்த திருவிடை கழி. ஏன்னா நமக்கெல்லாம் அறுபடை வீட்டை தான் தெரியும், வடபழனியே தெரியும். நம்ம சென்னையில் வடபழனி பிரசித்தி பெற்றவர். அதுக்கடுத்து பெசன் நகரில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு யார் யாருக்கு தெரியும்னு தெரியலை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாரும். ஏன்னா ஒருவேளை அறுபடை வீட்டுக்கு ஒரே நாளில் போக முடியலைன்னா அந்த அறுபடை வீட்டு முருகனை போய் ஒரு நாள் பார்த்துட்டு பீச்சில் உட்காந்துட்டு வந்த ஆமாம் அறுபடை வீட்டு முருகனை தரிசனம் பண்ண புண்ணியமாவது நமக்கு எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதனாலே திருக்கடையூர் போனீங்கன்னா அங்கிருந்து சுமார் ஒரு 8-10 கிலோமீட்டருக்கு உள்ளர வரக்கூடிய இந்த தில்லையாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தளத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தான். அங்கே போய் திருவிடை கழி என்று சொல்லக்கூடிய அந்த முருகனை, அதை விட சிறப்பு 6 முகம் இல்லை 12 கரம் இல்லை, இருக்கிற என்னது இருக்கு, ஒரு முகம் இரு கை, ஒரு கை அபயக்கை, ஒரு கை இடையில வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப அபூர்வம். அப்பாவினுடைய திருவருளும் கிடைக்கும், பிள்ளையினுடைய திருவருளும் கிடைக்கும். இந்த 3வது பாடல்ல அவர் கொடுத்திருக்கிறார், தனி பரம் குன்றேரகம் தனிகை செந்தூர், அதில் கொடுத்துருக்கார் பாருங்க, செந்தூர் வருது இல்லையா, அதிலேயே சேர்த்து எழுத்தில் சொல்லியிருப்பார் பாருங்க. திரு கடை அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கு இல்லையா, அது என்னன்னா திரு இடை கழி அப்படின்னு பேர். அதுக்கு திரு விடை கழி ஆவினன் குடி தடங்கடல் இலங்கை அதனீர் போதார் பொடிர் கதிர் காம தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே அப்படின்னு கொடுத்துருப்பார். அதனால் இதற்குரிய பொருளை நாளைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த திருவிடை கழி என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தையாவது ஒரு முறையாவது வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் சென்று சேவித்து இறை வழிபாட்டை செய்தால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய திருவருளும் நமக்கு கிடைக்கும். யாருடைய திருவருள், சீஸ்வரனுடைய திருவருளும் கிடைக்கும் என்பது திண்ணம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் தந்திட வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு நாளையும் என்ன தொடரும், வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியது தொடரும். அதிலையும் ஒவ்வொரு தலத்தினுடைய சிறப்பையும், ஏன்னா அறுபடை வீடு மட்டும் முருகப்பெருமானுடைய வீடு கிடையாது, இன்னும் பழமையான எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது. அந்த ஆலயத்தையும் ஒவ்வொன்றாக இந்த வேல் விருத்தத்துக்கு இடையில இடையில உங்க அத்தனை பேருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் எங்கிருக்கின்றது, திருவருள் என்னென்ன இருக்கு, அதை அத்தனையும் நாம் இடையில இடையில தெரிந்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று கூறி நாளை வேல் விருத்தத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.